வெள்ளனை குறும் இஞ்சி பிளேண்டி குடிக்கிறது ஒரு சுகம்தான். இப்படி சொல்லியே மனசை தேத்திப்போம். டீ குடிக்க ஹெங்கர் எங்க கிடைக்குது? இனி எப்பதான் ஹெங்கர் எல்லா கடையிலையும் கிடைக்குமோ? அதுவும் பழைய விலைக்கு எப்ப கிடைக்கும் என்ற நியூஸ் இந்த காதால எப்பதான் கேட்க போறோமோ தெரியல. அதுக்குள்ளையா கேட்டுட்டு ஒரு பேரா? அப்படி யார் எனக்கு தெரியாது. நான் தான் உங்கள் ஃபாயிஸ் ஹுசைன் கூட்டாளி. ஹுசைன் நிக்கிறா? ஓ நீயா? வெள்ளனோடே வந்துட்டானோ. ஹெல்மெட் தூக்கிக்கோட்டு ஊர் சுத்தத்துக்கு. எங்க வெள்ளனோட வேலவட்டி இல்லாத எங்க போகுதுக்கு? இங்கே ஸ்கூல்ல கொரோனாக்கு வெக்சின் அடிக்கிறான். அங்க போய் வெக்சின் அடிக்கிறதுக்கு வந்தேன். வெக்சின் அடிக்கவா? யாரு இவனு மாறண்டனா? ஓ வெள்ளையை கூட்டுக்கு வா, ரெண்டு பேரும் சேர்ந்து போமுன்னு சொன்னான். என்னட்ட சொல்லுங்க. இல்லை இவன் ஒரு கிளம்பிய சொல்லி கொண்டிருக்கிறேன். போயிட்டு போடுடா போடுடாட்டு அப்பெல்லாம் மேலே இல்லை ஆயிரம் காரணம் சொல்லிட்டு இப்போ மட்டும் எங்கே இருந்து உனக்கு யானை உதயம் வந்திக்கும்? இது கவனம் சரியா? ரெண்டு பேரும் கவனமாக போயிட்டு வாங்க. எங்களால் ஏண்டிய எல்லா பாதுகாப்பான வழியை நாங்கள் செஞ்சுட்டுதான் இறைவா. எங்களால் ஏண்டிய எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சிட்டோம். இதுக்கு மேல நீ தான் எங்களை காப்பாற்றும் அப்படின்னு கேட்கணும். விளங்கிச்சா? ஆ அதெல்லாம் தேவையில்லை. இது இந்த மாஸ்க் தேவையில்லை. இது இந்த வெக்சின் அதுவும் தேவையில்லை. எப்படி வேணால் ஈகியலும் எங்கே வேணால் போகலும் எல்லாத்தையும் மேலே ஈகிறோம் பார்த்துக்கொள்வார். அப்படின்ட்டு நாம் ஈகிறது எங்களோட மார்க்கத்துக்கு முரணான விஷயமும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் முட்டாள்தனமான விஷயமும் கூட. நம்பிக்கைன்றது அடிக்கிற ஊசியில் ஈக்கக்கூடாது, அவன் மேலே ஈக்கும். அதுதான் உண்மையான ஈமான் இல்லையா தம்பி? தம்பி நானும் பேசிட்டு இருந்ததுல கேட்க மறந்துட்டேன். என்ன சரி குடிக்கிறீங்களா பிளேண்டி? என்ன சரி ஊத்த சொல்லவா? இல்ல அங்கிள், இல்ல அங்கிள் வேணாம். பரவாயில்ல பரவாயில்ல. வா தம்பி வா. டீ குடிச்சியா? எந்த கடையில அங்கர் வாங்கி? எங்கரா? அது எங்க அங்கிள் கிடைக்குது? அதெல்லாம் பார்த்து பல நாளாவது அங்கிள். இப்படி அந்த ஹெங்கர் கல்ல படுறதுக்கு இல்லாம போற மாதிரி ஒரு நிலைமை வரும் நினைச்சு கூட பார்க்கலப்பா. அங்கிள் நான் குடிச்ச டீக்கு தான் எங்கர் ரத்தி மெலிபன் அது ஒண்ணுமே தேவையில்லையா அங்கிள்? அதெல்லாம் தேவையில்லையா? அப்ப அப்படி நீ என்ன டீ குடிச்ச? கிரீன் டீ. ஹேய் நேத்து வாங்கிட்டு வந்து விறவெல்லாம் முடிஞ்சு பவளைக்கு சமைக்க விறகு இல்ல. போயிட்டு வேற ஒரு ரெண்டு கெட்டு வாங்கிட்டு வாங்களே. அது இந்த மோல்கடையில் லீக் அங்கிள். அது எனக்கு தெரியும். நீ மூடு.
இருக்கிதா? அதுவும் இன்னத்து நாளைக்கு தெரியா. எங்கட காலமே இப்படி என்றா, இனி உங்களோட பிள்ளைகள காலம் எப்படி இயக்குமோ? ஹெங்கர் இல்லை, கேஸ் இல்லை, சீனி இல்லை, கொரோனாக்கு மருந்து இல்லை, லாக்டவுனில் பல பேருக்கு வேலை இல்லை. அப்படியே வேலை செஞ்சாலும் சம்பளத்தை எடுத்துட்டு கடைக்கு சாமான் வாங்க போனால் கடையில் சாமான்கள் இல்லை. சரி, சாமான் வைக்கிற கடையா தேடி போய் அங்கே போய் பார்த்தா சாமான் எதுவுமே பழைய விலையில் இல்லை. விலையெண்டா கூட்டிட்டேன்னு கேட்டால் பெட்ரோல் விலை கூட்டிட்டான், அதனால் இதர விலையும் கூடுவான். காசு இருந்தால் புதுசாக வாங்க வாகனம் இல்லை, இருக்கிற வாகனம் எதுவுமே குறை விலையில் இல்லை. மீன் வாங்க போனால் அது கூலி விலைக்கு விற்கிது, அதுக்கு பேசாமல் கூலியை வாங்கிடலாம்னு போனால் அது இறைச்சிட விலைக்கு விற்கிது. சரி, அப்போ இன்றைக்கு இறைச்சியே வாங்கிடலாம்னு இல்லை, இறைச்சி வாங்க போனால் அது ஆற்றச்சிட விலைக்கிட்ட போய் நிற்கிது. அதை வாங்கியும் ரோடு முக்கு வரைக்கும் போய் நிற்கிது. அந்த முக்கில் போய் நிற்கிறதுக்கு பதிலாக முன்னாடியே ஒரு மரக்கறி கடைக்கு அங்கே போய் மரக்கறி வாங்கலாம்னு மரக்கறியோட விலையை பார்த்தா அதுக்கு பேசாமனா வீட்டிலே விவசாயம் பண்ணி மரக்கறியை விலையை வச்சிடலாம். அப்படி இருக்குது. காசு ஈக்கிறவனுக்கு நினைச்ச மாதிரி வாழவும் முடியலை, காசு இல்லாதவனுக்கு வாழ்கிறத நினச்சி பார்க்கவும் முடியலை. இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் இதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஓட, எல்லாரும் வெக்சின் அடிக்கிறத நோக்கி தான்டா. ஓட, நானும் போய் அடிப்போம்னு பார்த்தேன். ஓ, நானும் பாய்ச்சும் போகிறோம், நீ வரலையா? இப்படி யோசிச்சுக்கொண்டிருந்தா சரி, அடிக்கிறா இல்லையாண்டு. அதுக்கப்புறம் வெக்சின் அடித்த காட்டு இருந்தால் தான் வெளியவே போகணும்னு நிலைமை வந்தா வெக்சினும் ஃப்ரீயாக கிடைக்காம போனால் அதுக்கப்புறம் ப்ரைவேட்டில் போய் தான் வெக்சின் அடிக்கணும்ன்ற நிலைமையும் வந்தா அப்போ விளங்கும். இப்போ வெக்சின் ஃப்ரீயாக கிடைக்கிறது நாடும என்னண்டு, ஃப்ரீயாக கிடைக்கும் போது அடிச்சுக்கோ, அதுதான் கேட்டுத்தானோ. நான் சொல்கிறத சொல்லிட்டேன், இனியும் உண்டு இஷ்டம். சரியா, நான் போகிறேன், உனக்கு ஏழுமண்டா நீ வா. ஓகே ஓகே, சரி ஓகே ஓகே, வா போ. சரி அங்கிள், நானும் போயிட்டு வரேன் அங்கிள், கவலைப்படாதீங்க. சரியா, எங்க சுருக்கு கிடைக்கும் நம்புவோம். அடே பைக் எடு. சரியாப்பா, அப்போ நான் பைக் வர மேடா. எப்படி எடுக்கிறது பைக் பாற மேடா, எப்படி எடுக்கிற? வேணாண்டா, இதெல்லாம் உள்ளாந்தர் காலத்து காமெடிடா, சிரிக்க மாட்டாங்கடா. பைக் எடுண்டா, ஸ்டார்ட் பண்ணு. ஒரு அர்த்தம் ஸ்டார்ட் பண்ணு காமெடி. சரியாப்பா, அப்போ போயிட்டு வாரம். அது சரி, நானும் உனக்கு எவ்வளோ நாளாக சொல்லி கொண்டு இருந்தேன், போய்த்து ஊசியடி ஊசியடி இருந்து அப்போல்லாம் இது சைட் எஃபெக்ட்டு, இது சைனா ஃபார்ம், இது அடிக்கிறதுக்கு பதிலாக பேசாமல் விக்ஸ் பாம் கொஞ்சம் தப்பு செய்யணும் அப்படின்னு சொல்லி அரைப்படைச்சு கொண்டு இருந்தாய். இப்போ என்னது? ஓ, சொன்னேன், வெக்சின் அடித்தா சைட் எஃபெக்ட் வர முடியும் பயந்தா, சென்ட்ரல் எஃபெக்டில் கொரோனா வந்தால் என்ன செய்கிறது? அதுதான். அது மட்டும் இல்லை, வெக்சின் அடித்த எல்லாருக்கும் சைட் எஃபெக்ட் வந்து கொண்டாயிக்குது. அல்லா நம்பி அரசாங்கம் சொல்கிறத கேட்டு நடப்போம், அதுதான் எல்லாருக்கும் நல்லது. விளங்கினா சார். அது சரி, மாஸ்க் எங்கே கொண்டு? ஆ, ஓ இறுகி இறுகி, சில பேருக்கு நினைவு வெக்சின் அடித்தா மாஸ்க் போடத்தவே இல்லை, ஒன்றும் போடத்தவே இல்லை, கொரோனா வராது. வெக்சின் அடிக்கிறது கொரோனா வராமிக்கிறதுக்கு இல்லை, அப்படியே வந்தாலும் அதோட பாதிப்பு பெருசாக அமைக்கத்தான். இது நிறைய பேருக்கு விளங்குற இல்லையே. அதெல்லாம் சரி, போயிட்டு கியூவில் நிற்கிறது காவணம். சரியா, இந்த ஊசி அடிக்கிறதுக்கு நிற்கிற கியூவை பார்த்தா ஊசி அடிக்க கிடைக்குமோ இல்லையோ, கொரோனா மட்டும் கிடைக்காம அப்படி இயக்குது. ஓ, அதெண்டா உண்மை தான். சரி, நான் பார்த்து கவனம் வைக்கிறேன், அப்போ போயிட்டு வரேன். இவ்வளோ சொல்லிட்டு அதை சொல்லாமல் போறீ என்னது? அதான் வழக்கமாக சொல்லிடுவா. ஓ, அதுவா, எனக்கு லேட் ஆகிட்டு நான் போகிறேன், அதை நீங்களே சொல்லுங்க. சரி, நான் சொல்லவா? டே டே டே, நான் சொல்றத விட ஒரு சேஞ்சா இவன் சொல்ல சொல்லுவான். இது மாம் போகல, என்ன சொல்ல சொல்லிட்டு போனா? நான் சொன்னா எங்க கேக்குறாங்க, அதான் நீங்க சொல்லி பாருங்க, கேட்டாலும் கேட்பாங்க. எல்லாரும் மிஸ் பண்ணாம வாக்சின் அடிங்க.
அப்படியே மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க. கட்டாயமா இந்த அவேர்னஸ் வீடியோவை எல்லோருக்கூடையும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா எங்கள மாரசின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிருங்க. அதெல்லாம் அவங்க இனி அவங்களே பார்த்துக்கொள்வாங்க. அப்ப நீங்க இன்னும் விரவுவாங்க போகலையா? அப்ப இனி நீங்க போகவே வேணாம். பவளிக்கு சாப்பாடு நான் ஆன்லைன்ல ஆர்டர் பண்றேன். சரியா? வேணா வேணா. என்ற போச்ச பொன்னொழி வேண்டும் கண்ணுக்குள்ளே, சேரில் செற்றல் வீசாதா, ஏழை வந்து தீண்டாதா, கங்கையும் தெற்கே பாயாதா, காவிரியோடு சேராதா, பாடுபடும் தோழர்களில் தோள்களில் மாலை சூடாதா, புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை, எங்க பாரதத்தில் சொத்து சண்ட தீரவில்லை, இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோடா, இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க